ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சில விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பழைய விஷயத்தெல்லாம் தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக ரிவைவல் பாயிண்ட் அப்படி இப்படி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படிலேருந்து கேம் விளாண்டுறவங்களுக்கு தெரியும். ஆனால் புதுசாக கேம் விளாட ஆரம்பித்தவங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ வந்து பாருங்கள். சரி, வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு விஷயத்த தூக்கிருக்காங்க. அதாவது நமக்கு எல்லாருமே டேஞ்சர் ஜோன் தெரியும். டேஞ்சர் ஜோன் உள்ள போனா மர்கிய சாலா ஆயிடும் தெரியும். ஆனா டேஞ்சர் ஜோனை விட இன்னொரு ஜோனும் இருந்துச்சு. அது வந்து பாய்சன் ஜோன். ஒரு ஜோன் இருந்துச்சு ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம். அந்த அப்டேட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. இந்த பாய்சன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்சில் நமக்கு அப்பியர் ஆகாது. ஒன்லி கிளாசிக் மேட்சில் மட்டும்தான் அப்பியர் ஆகும். இந்த பாய்சன் ஜோனோட சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து சாக மாட்டோம். ஹெல்த் வந்து டிராஸ்டிக்கெல்லாம் குறையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் ஹெல்மெட் வந்து அஃபெக்ட் பண்ணோம். அதாவது வெஸ்டர்ன் ஹெல்மெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம வெஸ்டர்ன் ஹெல்மெட் எப்போ வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி காலி ஆகுது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிகமாகலாம் குறையாது. ஒரு 1 HP 2 HPன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம பாய்சன் ஜோனில் எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஹெல்த்து குறையும். அதுக்கப்புறம் பாய்சன் ஜோன் வந்து எப்போ வந்து எண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் உடனே வந்து டேஞ்சர் ஜோன் அதே இடத்துல அப்பியர் ஆகும். எந்த இடத்துல பாய்சன் ஜோன் இருந்தோ அதே இடத்துல டேஞ்சர் ஜோன் வந்து அப்பியர் ஆகும். நம்ம வந்து அதனால் பாய்சன் ஜோன் வந்தவொடனே அந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அதை வந்து தூக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி ட்ராகன்லாம் தூக்கி நம்ம கேமில் வந்து விட்டுருந்தானுங்க. எதுக்கு விட்டுருந்தானா, ரேகனோட இருக்குன்னு ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ட்ராகனை வந்து மேப்பில் வந்து விட்டுருந்தானுங்க. இது வந்து கிளாசிக் மேட்ச்லையும் அப்பியர் ஆகும், ரேங்க்டு மேட்ச்லையும் அப்பியர் ஆகும். ஆனால் நம்ம வந்து அது வந்து ஒரு லூட்டை வந்து கீழே போட்டுப்போம். அந்த லூட்டை வந்து எடுத்தால் நமக்கு வந்து லெவல் 3 வெஸ்ட்டு அந்தமாதிரி நிறைய லூட்டு கிடைக்கும். நம்ம ட்ராகன் இருக்கிற இடத்த நோக்கியே போனால் அது வந்து ஒரு லூட்டை வந்து கீழே வந்து ட்ராப் பண்ணோம். அந்த லூட்டில் போய் நம்ம எக்கச்சக்கமான லூட், அதாவது தேர் லெவலாக எல்லாமே ஹை லூட்டை தான் வந்து கீழே போடும். இந்த ட்ராகன் தான் இது. இந்த ட்ராகனை பிடிச்சி ரெக்கையெல்லாம் உடச்சி விட்டுருக்கானுங்க நம்ம பசங்க. ஏன்னா ட்ராகன் மேலெல்லாம் ஏறுவானுங்க, ஏற ட்ரை பண்ணுவானுங்க. இந்த ட்ராகன் வந்து அப்படியே உரிமிட்டே போகும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதையும் வந்து தூக்கிட்டானுங்க. ஏன்னா அந்த ட்ராகன் வர இருக்குது அப்டேட் முடிஞ்சவுடனே இந்த ட்ராகனையும் தூக்கி விட்டானுங்க. நீ இனிமேல் எதுக்கு தேவையில்லைன்னு தூக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு எமோட் ஒன்று இருக்குது, ஃப்ளாக் எமோட்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது ஒரு ஃபேமஸான எமோட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அனிமேட்டட் எமோட்டே அதான். அது வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து விட்டுருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு FFI சீரீஸில் விட்டுருந்தானு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் ஃபைனான்ஸில் நீங்கள் வந்து இந்த டீமை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து இந்த எமோட்டை எடுக்கலான்னு விட்டுருந்தானுங்க. ஆனால் இந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எமோட்டை போட்டோம்னா அந்த ஃப்ளாக் வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் அப்படியே நிற்கும். ஆனால் இப்போ போய் நீங்கள் கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அமௌண்ட் போட்டோடனே டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா அப்டேட்டில் வந்து அதை மாற்றிட்டாங்க. எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரியல. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து மாற்றிட்டாங்க. பழைய ஃப்ளாக் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும், ஆனால் இப்போ வந்து டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி. இப்போ எல்லாருமே ஃபேக்ட்ரியை பார்த்தோன்னே உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து ஃபேக்ட்ரி வந்து இப்படி இருக்கவே இருக்காது. இப்போ தான் ஃபேக்ட்ரியில் நோண்டி ஒரு குழியை போட்டு விட்டானுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும், சுத்தமாக ஃப்ளாட்டாக இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படியே தரமட்டமாக இருக்கும். மேலேருந்து குதிச்சா கூட குதிக்கிறதுக்கு கூட அசால்ட்டாக குதிச்சலாம். ஆனால் இப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு குழியை நோண்டி உள்ளே ஒரு ஹோலை போட்டுவிட்டு இப்போ வந்து உள்ளே நிறைய பேர் சுற்றி படுத்துட்டு சர்வே பண்ணிட்டு கிடக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து இப்படி தான் இருந்துச்சு, அதாவது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம வந்து இறங்கி நிறைய பேர் அடிச்சு பண்ணுங்கள் ஃபேக்ட்ரியில். ஆனால் வந்து சர்வேவே பண்ண முடியாது, கீழே குதிச்சா டெத்து மட்டும்தான், கீழே குதிச்சா சாக வேண்டிதான். அந்தமாரி தான் இருந்துச்சு ஃபேக்ட்ரி. இப்போ தான் அதை இதையும் போட்டு மாற்றி காண்டு ஏற்றுறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி வந்து இப்படி தான் இருந்துச்சு, நல்லா பார்த்துங்க. வெறும் ஃப்ளாட்டு மட்டும்தான் இருக்கும், இந்த ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்கில் ஸ்லாட்டு. இப்போ வந்து 4 ஸ்கில் ஸ்லாட் இருக்குது. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட் தான் இருக்கும், அதாவது ஒரு 2 கேரக்டர் தான் எடுத்துகிட்டு போகலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டில் வந்து 3 மாற்றினாங்க. நான் வந்து அப்போ தான் வந்து நான் வந்து அப்போ தான் விளாட ஆரம்பித்தேன். ஏன்னா நான் விளாட்றப்பெல்லாம் 3 ஸ்கில் ஸ்லாட் இருந்துச்சு, நான் விளாட்றப்ப 3 இருக்கும். நான் வந்து அப்போ எந்தெந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கெல்லி யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஹயோட்டை யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வேறு ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவேன், இது 3 தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்டிவ் கேரக்டர் எதுவுமே வச்சிருக்க மாட்டேன். கெல்லி யூஸ் பண்ணுவேன், ஹயோட்டை யூஸ் பண்ணுவேன், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவேன். இந்த 3 கேரக்டர் தான் நான் அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கில் ஸ்லாட்டை 4 மாற்றிட்டானுங்க. இப்போ வந்து 4 தான் இருக்குது அந்த ஸ்கில் ஸ்லாட்டு. அதாவது 3 வந்து எல்லாமே 3 பேசிவ், ஒரு ஆக்டிவ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஆக்டிவே 2 பேசிவ் வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்டேட் வந்து மாற்றிட்டானுங்க. நான் விளையாண்டப்போ 3 தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து எப்போ விட ஆரம்பிச்சிங்கன்னு, 2 ஸ்கில் ஸ்லாட்லையா இல்லை 3லையா இல்லை 4 இப்போ விட ஆரம்பிச்சிங்களா, மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளூவால். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குளூவால் வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நம்ம போட்டால் 2 மறைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து குளூவால் எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ பெருசுலாம் குளூவால் கிடையாது, ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும், குட்டியோண்டு இருக்கும்.
அதில் வந்து ஒழிஞ்சிக்கூட இடம் இருக்காது, ஒரு ஆள் கூட ஒழிஞ்சிக்க முடியாது. நம்ம வந்து அந்த குளோவால் போட்டு கீழே தான் உட்காந்துக்கணும், க்ரௌச் பண்ணி உட்காந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நீ பாட்டு குளோவால் போட்டு மேலே நின்றுருந்தீங்கன்னா தலையிலே வைப்பானுங்க, ஏன்னா குளோவில் வந்து பாதி வந்து தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து பழைய குளோவாலே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குங்க, இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் குளோவாலே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தெரியும் குளோவில் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துன்னு, ஏன்னா குளோவில் வந்து அப்டேட் நிறைய அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ வந்து குளோவில் வந்து ரொம்ப பெருசாக வேறு லெவலில் இருக்கேன்னா இப்போ வந்து கன்ஸ்கின்லாம் விட்டு காசு கொடுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே காய்ஸ், நிறைய ஓல்டு திங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பை, டேக் கேர்.